ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே தயாரிக்கக்கூடிய செலவில்லாத ஒரு பூச்சி வெரைட்டி தாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ₹1 கூட செலவு கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு தயாரிச்சிடலாம். அதே மாதிரி பயன்படுத்துறதும் ஈஸி, ஸ்டோர் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. ஏன்னா ஒவ்வொரு தோட்டத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. புழு பூச்சி, வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க இந்த கரைசல். சரி, இந்த கரைசலை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஜக்க அளவுக்கு நம்ம வந்து அந்த கரைசலை எடுத்தால் போதுங்க. மீதி வந்துட்டு 10 மடங்கு வந்து தண்ணி தாங்க மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் தோட்டத்தில் வந்து அதிகப்படியான பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்துட்டு ஒரு ஜக்க அளவுக்கு எடுத்துகிட்டு 1 ஜக்க அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. வாரத்துக்கு 1 முறை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட தோட்டங்களில் வந்துட்டு பூச்சின்ற பிரச்சனையே இருக்காதுங்க. நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்து வரும்னு காத்துக்கணுங்க. தோட்டங்களில் பூச்சிகள் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணாமல் வாரத்துக்கு 1 முறை நம்ம வந்துட்டு பூச்சி வெரைட்டியை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட தோட்டங்களில் பூச்சிகள் வரவே வராதுங்க, நல்லாவே வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இந்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு பணமும் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் கிச்சனில் வேணான்னு தூக்கி போடக்கூடிய பூண்டு தோல் தாங்க அது. நம்ம இன்டோர் பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், அவுட்டோர் பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்ட்டு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தோலில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய வந்துட்டு நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. கால்சியம் இருக்குது, அயன், மெக்னீஷியம், காப்பர், இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த தண்ணியை நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய செடி வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக வளரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ச்சியாக நம்ம செடிகளில் மேலே தெளிச்சிட்டு வரது மூலமாக நம்மளுக்கு நிறைய வந்து பூச்சி கண்ட்ரோல் ஆகும், பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்காது. சில செடிகளில் வந்துட்டு மண்ணில் வந்துட்டு நத்தைகள், மரக்கட்டை இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த தோலை வந்துட்டு நம்ம மூடாப்பு மாதிரி போட்டு வச்சோன்னா நத்தைகள், அந்த மரக்கட்டை அதெல்லாம் வந்துட்டு வரது கண்ட்ரோல் ஆகும். இந்த தோலை வந்துட்டு நல்லா மண்ணில் போட்டு விடும்போது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கிறதுனால உற்பத்தி வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். சரி, இந்த தோலை வந்துட்டு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த தோலை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சேகரித்து வச்சுக்கோங்க, இல்லை டெய்லியுமே நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். சில தோலெல்லாம் இந்த மாதிரி சேகரித்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு 2-3 தடவை நான் வந்து பயன்படுத்திப்பேன். இந்த தோல் மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு பூண்டு வந்து பழுத்து போயிட்டு காஞ்சி போயிட்டு வீணாக போன பூண்டுலாம் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் நசுக்கி இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன், அதில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு தோலை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை செடிக்கு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி அளவாக எடுத்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு 1-2 நாள் ஊறிச்சின்னா நல்ல எசன்ஸ்லாம் வந்து இறங்கிடும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் மட்டும் ஊற விட்டுருங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு பச்சை தண்ணியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்றைக்கே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் 1/2 நாள் வந்து போட்டு வச்சுட்டு அதை கூட எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பட் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு டைரெக்டாக பச்சை தண்ணியிலே போட்டு நல்லா வந்து ஊற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் மார்னிங் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவரில் இருக்கும் இந்த தண்ணி. இந்த தண்ணியை வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து செடிகளுக்கு வந்துட்டு ஊற்றி விடலாம். அதே மாதிரி செடிகள் மேலே தெளிச்சும் விடலாம். நல்லா கைவிட்டு பிசைஞ்சு அந்த சக்கைகள்லாம் மட்டும் எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த தண்ணி வந்துட்டு நம்ம ஃபில்டரில் ஊற்றும் போது வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஊறி இருக்கு இல்லையா, இந்த சக்கை இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இன்னும் 1-2 தடவை இதே மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த தண்ணியோட கலர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த தோலில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்மளுக்கு செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண வச்சுக்கலாம். இப்போ மீதமாக எடுத்து வச்ச அந்த சக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதே வந்துட்டு கண்டெய்னர்லே நம்ம அதை போட்டு தண்ணி ஊற்றி ஊற விட்டுட்டு 2 டேஸ் கழித்து நம்ம எடுத்து திரும்பி இதே மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி 2-3 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு செடிகளில் வந்துட்டு தூவி விட்டுக்கலாம். அப்படி இல்லை, இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு செடிகள்லேயே வந்துட்டு ஜாடிகளில் தூவி விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு நல்லா வந்துட்டு ஒரு செலவில்லாத ஒரு இயற்கை உரம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கிச்சனில் வேஸ்ட் ஆகக்கூடிய இந்த பூண்டு தோலை வந்து சேகரித்து வச்சு செடிகளுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மண்ணில் வந்துட்டு அடி உரமாகவும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.